மாணவ செல்வங்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் ஆசிரியர் இல்லா பணியாளர்களுக்கும் உங்கள் முதல்வரின் அன்பான வணக்கங்கள். 2020-21 கல்வியாண்டிற்கான நேரடி வகுப்புகள் 8 மாதங்களுக்கு பிறகு 7/12/20 அன்று இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு தொடங்க உள்ளது. கல்லூரிக்கு வருகை தரும் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆசிரியர் இல்லா பணியாளர்களும் போதுமான சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு வரும் மாணவர்கள் தங்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நெறிமுறைகளை திரு எபினேசர் டாக்டர் எபினேசர் அவர்கள் விலங்கியல் துறை தலைவர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வழங்குவார்கள். நன்றி. ஓகே ஓகே ஓகே. மதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே மற்றும் மாணவ செல்வங்களே, நாம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் கல்லூரியிலே நேர்முகமாக சந்திக்கவிருக்கின்றோம். பட்டமேற்பு படிப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான இறுதியாண்டு வகுப்புகளை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்நிலையில் நாம் மிக முக்கியமான காரணிகளை அதாவது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாம் தெளிவாக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த வீடியோ பதிவை மாணவர்களாகிய உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். இதில் மிக முக்கியமான, நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வருகின்றீர்கள், நீங்கள் கண்டெய்ன்மெண்ட் சோன் எனப்படுகின்ற பாதுகாக்கப்பட்ட பகுதியிலிருந்து வருகிறவர்களானால் இந்த வகுப்புகளுக்கு வருவதை நீங்கள் முதலாவதாக தவிர்க்க வேண்டும், வர வேண்டிய தேவையில்லை. கண்டெய்ன்மெண்ட் சோன் பகுதிக்கு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் அருகாமையில் எங்கேயாவது கண்டெய்ன்மெண்ட் சோன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதிக்கு செல்வதை நீங்கள் கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கல்லூரிக்கு வருவதனால் மற்றவர்களுக்கு இந்த நோய் பரவாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள், அது இல்லையெனில் நீங்கள் நோயை பரப்பக்கூடிய ஒரு காரணியாக கூட மாறக்கூடும். ஆகவே நீங்கள் கண்டெய்ன்மெண்ட் சோனில் இருப்பவர்களாகவோ அல்லது கண்டெய்ன்மெண்ட் சோனுக்கு சென்று வந்தவர்களாகவோ இருந்தால் தயவு செய்து நீங்கள் கல்லூரிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். இனி நீங்கள் கல்லூரிக்கு வரும் பொழுது ஒருவேளை நீங்கள் பேருந்திலோ அல்லது உங்களுடைய சொந்த வாகனத்திலோ வரலாம். உங்களுடைய சொந்த இருசக்கர வாகனத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் வாகனத்தை இடைவெளி விட்டு நிறுத்தி எந்த விதமான கூட்ட நெரிசல் இல்லாமல் கல்லூரி வளாகத்திற்குள் வர வேண்டும். கல்லூரி வளாகத்திற்குள் வருவதற்கு உங்களுக்கு நுழைவாயில்கள் போதுமான அளவிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் கல்லூரி நுழைவாயிலில் நின்று உங்களுடைய வெப்ப பரிசோதனைக்கு பின்பே நீங்கள் கல்லூரிக்குள் நுழைய வேண்டும் என்பது மிக மிக கட்டாயமாக பெறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாணவனுடையவும் வெப்ப பரிசோதனை நடத்தப்பட்ட பின்பே நீங்கள் கல்லூரி வளாகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவீர்கள். பேராசிரியர்களும் ஆசிரியர் இல்லா பணியாளர்களும் தாங்கள் வெப்ப பரிசோதனை செய்து கொண்டுதான் கல்லூரிக்குள் நுழைவார்கள். அதே போன்று மாணவர்களும் வெப்ப பரிசோதனை செய்த பிறகே நுழைய வேண்டும். அதே போன்று கல்லூரிக்கு வரும் பொழுது முகக்கவசம் அணிவது மிக மிக கட்டாயம். உங்களுக்கு இடைவேளை பாடவிடையவில்லையோ பேராசிரியர்களை சந்திக்கவோ எந்த நிலை வந்தாலும் கல்லூரி வளாகத்தில் இருக்கும் பொழுது மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். சமூக இடைவெளியை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். 6 அடி இடைவெளி. நீங்க மாணவர்கள் வந்தவுடனே நண்பர்களே, 8 மாதம் காணாத நண்பர்களை இத்தனை இடைவெளிக்கு பின்பு பார்க்கின்றேன் என்று சொல்லி ஓடி போய் கட்டி தொழுவதும் அவர்களுக்கு கை கொடுப்பதும் எல்லாம் இப்பொழுது தேவையற்றது. உங்களுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த இடைவெளியை கடைபிடிப்பது, உங்களுக்கு கை கழுவுவது போன்றவற்றை தவிர்த்து சமூக இடைவெளியை கடைபிடித்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய நண்பர்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கையில சானிடைசர்ஸ், கல்லூரி நுழைவாயிலில் உங்களுக்கு சானிடைசர்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கையிலே சரியாக சானிடைஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் கல்லூரி வளாகத்திற்குள் வரலாம். இது தவிர நீங்கள் பஸ்ஸில் வரும் பொழுதும் போகும் பொழுதும் பயன்படுத்துவதற்காக சானிடைசர்கள் அனைத்து மாணவர்களும் உங்களுடைய பையில் கண்டிப்பாக ஒரு சானிடைசர், சிறிய பாட்டில் சானிடைசர் வைத்துக் கொள்ளுங்கள். அது நிச்சயமாக நீங்கள் கல்லூரி வளாகத்திற்கு வரும் போகும்போது கல்லூரியில் பயன்படுத்துவது தவிர நீங்கள் மற்றபடியாக பயன்படுத்துவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு உதவும். வகுப்பறையில் உங்களுக்கு சமூக இடைவெளி விட்டு அமரும்படியான ஏற்பாடுகள் உங்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையை தவிர மற்ற இருக்கைகளில் சென்று அமராதீர்கள். ஒரு வகுப்புக்குள் சென்றால் ஒரு பெஞ்சில் 2 மாணவர்கள் என்ற வரிசைக்கு தான் அமர வைத்திருந்தார்கள் என்றால் அல்லது உங்களுடைய சேர் எந்த பகுதியில் போடப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்திலிருந்து அந்த சேரை மாற்றி போடவோ
அல்லது நீங்கள் கும்பலாக உட்கார்ந்து பேசுவதற்காக உங்களுடைய இருக்கைகளை மாற்றியமைத்து அமருகின்ற வழக்கத்தை தவிர்க்கும்படியாக என்ற முற்றிலுமாக நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தவிர உணவு இடைவேளையின் பொழுது, தேநீர் இடைவேளையின் பொழுதோ கூட்டமாக சென்று அமர்ந்து அரட்டை அடிப்பது போன்ற நிகழ்வுகளையும், மாணவர்கள் மாணவிகள் கைகளை பிடித்துக் கொண்டு நண்பர்களை சந்தோஷத்துடன் சொல்லிவிட்டு இணைந்து வருவதையும் தவிர்க்க வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவுங்கள். கைகளில் சானிடைசர்களை பயன்படுத்துங்கள். கல்லூரியில உங்களுடைய செய்முறைகள் அல்லது நீங்கள் தேர்வு எழுதும் பொழுதும் சரியான சமூக இடைவெளி விட்டு நீங்கள் இருங்கள். அதே போன்று உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால், இருமல், தும்மல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக உங்களுடைய வகுப்பாசிரியர் மூலமாகவோ அல்லது என்னையோ முதல்வரையோ நீங்கள் நேரடியாகவோ எங்களுக்கு தகவலை தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் உங்களுக்கான சரியான மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு மருத்துவ குழுவோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருவோம். ஆகவே நீங்கள் சரியான நேரத்தில் எந்த உங்களுக்கு கஷ்டமான ஒரு இது இருந்தாலும் உடனடியாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அதே போன்று கல்லூரி வளாகத்தில் உங்களுக்கு ஆங்காங்கே கை கழுவுவதற்கான வாஷ்பேசின்ஸ் தற்பொழுது புதிதாக நிறுவப்பட்டுள்ளன. அந்த வாஷ்பேசின்ஸை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வளாகத்திலே எங்கும் எச்சில் துப்புவதை தவிர்க்கும்படியாக உங்களிடத்திலே நாங்கள் அன்பு கட்டளையிடுகின்றோம். எச்சில் துப்புவதன் மூலமாக இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதால் கல்லூரி வளாகத்தில் எங்கும் எச்சில் துப்பக்கூடாது. உங்களுடைய முகக்கவசங்கள் பழுதுபட்டாலோ அல்லது முகக்கவசங்கள் நீங்கள் பயன்படுத்தப்பட்ட முகக்கவசங்களையோ கல்லூரி வளாகத்தினுள்ளோ அல்லது பொது இடங்களில் எங்கேயும் நீங்கள் தூக்கி வீசக்கூடாது. அதற்காக வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் மட்டும் விட வேண்டும். அவை சரியான முறையில் அது கிருமிகளம் செய்யப்பட்டு அது எரித்து அது அழிப்பதற்கு தக்கபடி அது அனுப்பப்படும். கல்லூரி வளாகத்தில் நீங்கள் முகக்கவசங்கள் பயன்படுத்தப்பட்ட முகக்கவசங்களையோ அல்லது டிஷ்யூ பேப்பர் போன்ற எந்த பொருளையும் கண்ட இடத்தில் போடக்கூடாது. அப்படிப்பட்ட மாணவர்கள் மேலே தகுந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, கல்லூரிக்கு வரக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்களா பணியாளர்கள், இன்னும் வருகை தரக்கூடிய அனைவருடைய பாதுகாப்பு கருதி எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அனைத்திலும் நீங்கள் சரியாக ஒத்துழைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கோவிட் நோயானது நம்முடைய கல்லூரி வளாகத்திலே யாருக்கும் பரவாதபடி, யாருக்கும் வராதபடி நமக்கு தடுக்க முடியும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு புகழக்கெடும் என்ற வள்ளுவர் வாக்குக்கேற்ப நாம் விழிப்புடன் இருப்போம். நாம் உங்களுடைய வகுப்புகளை, மாணவர்களுடைய வகுப்புகள் தேர்வுகள் சரியாக நடைபெறுவதற்கு கல்லூரியினால் முடிந்த அனைத்து ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அதே போல கேன்டீன் கூட உங்களுக்கு ஒரு இடத்துல கேன்டீனுக்குள்ள போய் நீங்கள் டீ குடிக்க வேண்டியதில்லை. உங்களுக்காக சமூக வெளியுடைய விட்டு வெளி இடங்களில் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அந்த ஏற்பாடுகள் உங்களுக்கு உங்களுடைய வகுப்புகளிலே அறிவிக்கப்படும். நீங்கள் அதற்கு ஏற்ப ஒரு தேநீர் அருந்துவதற்கும் சமூக இடைவெளியோடு ஏதோ தோளில் கை போட்டு கொண்டு நண்பர்கள் தான் என்று சொல்லி கல்லூரி வளாகத்திற்குள் எங்கும் நடக்காமல் நீங்கள் உங்களால் உங்களுடைய நண்பனுக்கு இந்த நோய் பரவக்கூடாது, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கும் பரவக்கூடாது, உங்களால் மற்றவர்கள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காய் நீங்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி விட்டு கைகளை கழுவி அல்லது கைகளை சானிடைசரால் துடைத்து சரியாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மட்டுமல்ல நாட்டிற்கும் தேவை. அதனால் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக அமைய நீங்கள் கல்லூரி நிர்வாகத்துடன் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.